இந்த வீடியோல TNPSC ல நடத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு கேட்கக்கூடிய ஜெனரலான க்வெஸ்சன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் வந்து எந்த க்ராப்புக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிரவுண்ட் நெட். ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து மெய்ஸ்க்கு. இது ரெண்டு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுனா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். பெஸ்டிசைடு வந்து டிடிடி அண்ட் பிஹெச்சி. ஃபங்கிசைடு வந்து போடாக்ஸ் மிக்சர். இது வந்து எதுக்குன்னா கிரேப்பில் டவுனி மெல்டியூக்கு போடுறது. ஹெர்பிசைடும் அதே தான் அண்டு நைட்ரோஃபீனால்ஸ். போடாக்ஸ் மிக்சர் அண்டு நைட்ரோஃபீனால்ஸ் இதை பார்த்துக்கோங்க. முத முதலாக கண்டுபிடிச்ச க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்கலாம். அது மாதிரி லேட்டஸ்ட்டு ஃபர்டிலைசர் அப்புறம் பெஸ்டிசைடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் நேம் கெமிக்கல் நேம்ஸ் இப்போ என்ன ப்ராண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் ஷாப்பில் போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன ட்ரேட் நேமில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பார்க்கலாம். நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்புறம் அப்பீடா இவங்க எல்லோரும் தான் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பீடாவோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூமெண்ட் ஐஃபோம் வந்து எந்த இயர் அப்படின்னு கேட்கலாம். 1972 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ப்ராடியூஸை வந்து சர்டிஃபைட் பண்ணுறது யாருன்னு பார்க்கணும். ஐஃபோம் காஃபி போர்ட் டீ போர்ட் ஸ்பைஸ் போர்ட் கோக்னட் டெவலப்மெண்ட் போர்ட் டைரக்டரேட் ஆஃப் கேஷ்யூ அண்ட் கொக்கோ இவங்கெல்லாம் தான் ஆர்கானிக் ப்ராடியூஸ்க்கு சர்டிஃபை பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ப்ராடியூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னா இந்தியாவில் அப்பீடா. என்ன ப்ராண்ட் நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற க்வெஸ்சனும் கேட்கலாம். என்ன ப்ராண்ட் நேம்னா இந்தியா ஆர்கானிக் அப்படிங்கிற நேமில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ப்ராடியூஸ் வந்து மெயின்லி எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் காட்டன் ஆர்கானிக் பாஸ்மதி ரைஸ் அண்ட் செசாம் இது மூணு வந்து மெயினாக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் ஸ்டேட் எதுனா சிக்கிம். அந்த ஸ்டேட்டாகவே அவங்க வந்து நாங்கள் ஆர்கானிக் ஸ்டேட் அப்படிங்கிறத அறிவிச்சுக்கிட்ட ஸ்டேட் எதுனா மத்திய பிரதேசம் உத்தராஞ்சலும். ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட் ஆர்கானிக் ஸ்டேட் அப்படிங்கிறத அறிவிச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்கிம் தான். ஸோ சிக்கிமில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டேட் வைஸ் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா லெவலில் நான் கம்பேர் பண்ணி என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறத போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எப்போ எடுத்தாங்கன்னா 1971. அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5 இயர்ஸ். ஸோ இந்த இயர் கேட்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த சென்சஸ் எப்போ எந்த இயர் எடுத்தாங்க இது எத்தனாவது சென்சஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எத்தனாவது சென்சஸ் லேட்டஸ்ட் சென்சஸ் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நான் நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் சென்சஸ் ரிலேட்டடாக. ஆனால் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. இப்போ கூகுளில் எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்களாக தேடி கண்டுபிடிச்சி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. வீடியோ மட்டும் பார்த்தோம்னா அதை அப்படியே மறந்துடும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் அதை போடலை. நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எப்போவுமே மறக்காது. அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் நோட் பண்ணது மறக்காமல் ஞாபகம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சென்சஸ் எந்த இயர்னு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் வந்து ஃப்ரீக்வெண்ட் அக்குரன்ஸ் ஆஃப் சைக்ளோன். ஸோ கேட்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக சைக்ளோன் வரக்கூடிய ஜோன் எதுன்னு. நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்டர்ன் ஜோன் இது வந்து பார்ட் ஆஃப் அட்ஜாயினிங் கர்நாடகா டிரான்ஸ். இங்கே வந்து அதிகமாக என்ன க்ராப் போடுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டிங் ராகி அண்ட் மேங்கோ க்ரூஸ். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ஜோன் வந்து சுகர் கேன் இது எங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில். காவேரி டெல்டா ஜோன் வந்து இதுதான் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஜோன் இது ரெயின் ஷேடோ ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஹை ரெயின்ஃபால் ஜோன் கேட்கலாம் எதுனா கன்னியாகுமரி. இங்கே வந்து
ரெயின்ஃபால் வந்து 1460 mm வந்து 64 ரெய்னி டேஸில் கிடைக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஹை ரெயின்ஃபால் ஜோன் எது கன்னியாகுமரி அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுருங்க. கேரளா பக்கத்தில் வரனால அதிக மழை வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்லி ஜோன் வந்து அங்கே ரெயின்ஃபால் வந்து வேரியாகும், 1000 mm இருந்து 5000 வரைக்கும் கிடைக்கும். ஃபுட் ஹில்ஸில் பார்த்தோம், மலையடிவாரத்தில் பார்த்தோன்னா 1000 mm, மலையில் வந்து 5000 mm வரை கூட மழை கிடக்கும். ஆனால் அதிக ஹை ரெயின்ஃபால் ஜோனுன்னே கொடுத்துருக்காங்க, அதிக மழை பெய்யக்கூடிய ஜோன். இது வந்து ஹில்லி ஜோன், இங்கேயும் அதிக மழை கிடைக்கும், ஆனால் ஹை ரெயின்ஃபால் ஜோனுனே தனியாக கொடுத்துருக்கறதுனால அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஒரு டைம் எக்ஸாம் போகிறப்போ பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து உங்களுக்கு 20-30% கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெர்மாகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா, சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு கிஷான் கார்டு அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட்டும் லைம்ஸ்டோன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிஷான் கார்டு அப்படிங்கிறது. ட்ரான்ஜெனிக் கிராப்ஸ் எதுனா கோல்டன் ரைஸ், அது வந்து வைட்டமின்ஸ் ஏ அதிகமாக இருக்கிறதுக்காண்டி பண்ண வைட்டமின் ஏ ரிச் ரைஸ். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஜெனிக் பனானா, நியூட்ரிஷ்னலி இம்ப்ரூவ்டு பொட்டேட்டோ. கோல்டன் ரைஸ் வந்து ஜெனிட்டிக்கலி இன்ஜினியர்டு விட்டமின் ஏ ரிச் ரைஸ். பிடி காட்டன், அது டெவலப் பண்ண கம்பெனி பேர் கேட்கலாம், மான்சாண்ட்ரோ. இது ரெஜிஸ்டர்ட் அண்டர் த நேம் போல் கார்டு, காட்டனுக்கு தான் போல் இருக்கும். ஸோ பிடி காட்டன் வந்து போல் கார்டு அப்படிங்கிற நேமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயோஃபியூயல் ஆர் க்ரீன் ஃபியூயல் அப்படின்னா என்னென்னா, ஜட்ரோபா சீலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபியூயல் தான். இதை வந்து ஒரு ஸ்கீம் பண்ணுறாங்க, யார்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் பண்ணுறாங்க, க்ரீன் ஃபியூயல் ஆர் பயோஃபியூயல். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம போட்டுருவோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் கேட்டால் அது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் கொடுக்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பயோக்ராப் அப்படின்னா, இது ஒரு கம்போஸ்டிங் டெக்னாலஜி, இது வந்து ஒரு கம்போஸ்டிங் டெக்னாலஜி. இதை டெவலப் பண்ணது யாருன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது எதுக்குன்னா, என்ரிச்ட் ஆர்கானிக் மென்யூர் வந்து காயர் டஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலர் ஃபார்மிங் அப்படின்னா, டு டெவலப் தி ட்ரான்ஜெனிக் அனிமல் இஸ் கால்ட் மாலிகுலர் ஃபார்மிங். யூரின் ஆர் பிளட் ஆர் ஐசோலேட்டட் அண்ட் பியூரிஃபைடு இஸ் கால்ட் மாலிகுலர் ஃபார்மிங். இது வந்து ஜல் சக்தி அப்படின்னா, இது ஒரு சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ். இது என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்னா, சாயிலோட ஏரேஷன், இன்ஃபில்ட்ரேஷன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்பீடா வந்து எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஏஜென்சி, இது டஸ் நாட் அண்டர்டேக் எனி டைரக்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எனி ப்ராடக்ட். இது நேரடியாக எந்த ஒரு பொருளையுமே ஏற்றுமதி செய்கிறது கிடையாது, இது ஒரு ப்ரொமோஷனல் ஏஜென்சி தான். இதை நல்லா பார்த்துக்கணும், டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாது அப்பீடா. நெக்ஸ்ட்டு வர்ஷா பீமா பாலிசி, இது ஒரு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் பாலிசி. இதை எந்த கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பாலிசி எதுக்குன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரீஃப் சீசனில் மழை வந்து கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு பாலிசி தான் வர்ஷா பீமா பாலிசி. நெக்ஸ்ட்டு அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் ஸ்கீம் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். 2001 அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். இது யார் கூட கொலாபரேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம், நபார்ட் கூட தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லான்ச் பண்ண இயர். முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ண இயர் கேட்கலாம், அதே மாதிரி கொலாபரேஷன் யார் கூட வச்சுருக்காங்க, யார் ஃபண்ட் பண்ண ஸ்கீம் அப்படிங்கிறதுலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கிஷான் கால் சென்ட்ரு, இதுக்கான டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர் கூட கேட்கலாம், 1551. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து எப்போ இருந்து இவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2004 இருந்து தான்
இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 இயர் பிளான் வந்து எக்கனாமிக்ஸுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக 5 இயர் பிளான்ஸில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மேட்டூர் டேம் கூட ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் தான் கட்டப்பட்டது. ஸோ மேட்டூர் டேம் எந்த இயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடோட ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து எவ்வளோனா 62.6 மில்லியன் டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் எவ்வளோ டார்கெட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஸ்கீம் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். 1953, இதை மறக்கவே கூடாது நீங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், மோஸ்ட்டாக எல்லா அக்ரி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் இது. இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இம்பார்ட்டண்ட் இயர்ஸ்க்கு தனியாக நீங்கள் ஒரு பேஜ் போட்டு அங்கே எழுதி வச்சுட்டே வரணும் இயர்ஸ் எல்லாமே, அப்போ தான் மறக்காது. நெக்ஸ்ட்டு 3rd 5 இயர் பிளானில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் 1967. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் எந்த 5 இயர் பிளானில் வந்துச்சு அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ 3rd 5 இயர் பிளான் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 95.1. நெக்ஸ்ட்டு 5th 5 இயர் பிளானில் ஃபஸ்ட்டு கேவிகே வந்து பாண்டிச்சேரியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 1974. அதர் கேவிகேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1977. ஸோ இந்தியாவிலேயே முதல் கேவிகே எங்கே ஆரம்பித்ததுன்னு கேட்கலாம். பாண்டிச்சேரி மறக்கக்கூடாது. இந்த இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஸ்கீம் 1953 முக்கியமோ, அது மாதிரி தான் இந்த கேவிகே இயரை ஞாபகம் வச்சுக்கணும். 1974 அண்ட் அதர் கேவிகேஸ் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். 1977 6th 5 இயர் பிளான் வந்து என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஜனதா கவர்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நபார்டு வந்து ஃபார்ம் ஆன இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1982. நெக்ஸ்ட்டு 9th பிளானில் வந்து 5 இயர் பிளானில் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க 1998. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிஷான் கால் சென்ட்ரு கிஷான் கிரெடிட் கார்டு எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 10th பிளானில் வந்து அக்ரிகல்ச்சரை கோர் எலமெண்ட்டாக வச்சு ஒரு 3 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, கிசான் கால் சென்ட்ரு, அதோட நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1551. நெக்ஸ்ட்டு கிஷான் தர்சன் டிவி சேனல் ஒன்று, கிஷி வாணி ரேடியோ. அப்போ 3 இது ஞாபகம் வச்சுக்கணும், 1 டிவி சேனல், 2 வந்து ரேடியோ, 3வது வந்து கால் சென்டர். நெக்ஸ்ட்டு 11th பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் ஜிடிபி க்ரோத் வந்து 4% வந்து பெர் இயருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாமே இந்த 5 இயர் பிளான்ஸில் அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஐசிஆர் பற்றி பார்க்கலாம். இதோட சேர்மன் யார்னா டைரக்டர் ஜென்ரல், பிரசிடென்ட் யார்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார், டைரக்டர் ஜென்ரல் யாருன்னு எக்ஸாம் போகிறதுக்கு முந்தின நாள் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் எக்ஸாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும். நேம்ஸ் நம்ம ஈஸியாக மறந்துடுவோம், ஸோ எக்ஸாம் முத நாள் பார்த்தோன்னா அது நமக்கு மறக்காது. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பியூசா பீகாரில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1905 அது வந்து டெல்லிக்கு எப்போ ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. 1936, ஏன்னா 1905 ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் எர்த் குவாக் வந்ததுனால அதை டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க 1936. நெக்ஸ்ட்டு ஐசிஆர் பற்றி பார்க்கலாம். ராயல் கமிஷனோட ரிப்போர்ட் 1928 படி தான் ஐசிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட ஃபஸ்ட்டு பேர் என்னென்னா இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதோடய ஓல் நேமும் கேட்கலாம், இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து கண்டிப்பாக டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும், 16th July 1929. இதோட இப்போ உள்ள நேம் தான் ஐசிஏஆர். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் மார்ச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள நேம் இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். எந்த கமிஷனோட ரிப்போர்ட் படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ராயல் கமிஷனோட ரிப்போர்ட் இந்த இயர் கண்டிப்பாக கேட்பாங்க.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வரணும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. 1928 இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டேர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். DARE டேர் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். 1973 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து டு லிங்க் ஐசிஆர் வித் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதை லிங்க் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ண தான் இந்த டேர். நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் ஹெட்டட் பை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்களோட தலைமையில், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் எஜுகேஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி ஆரம்பித்தது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அது பந்த் நகரில் உத்தராஞ்சலில் இருக்குது. எந்த இயர் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க, 1960. அந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, பந்த் நகர் உத்தராஞ்சல். ஸோ இந்தியாவில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்துக்கோங்க, உத்தராஞ்சலில் இருக்க பந்த் நகரில் இருக்க காலேஜ் தான், இயர் பார்த்துக்கோங்க. அது எந்த கமிஷன் படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கமிஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டார்ட் பண்ணது, இயர் அந்த கமிஷனோட இயர் பார்த்துக்கோங்க, 1949, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான். கிருஷி விஜயான் கேந்திரா கேவிகே வந்து நம்ம பார்த்தோம் முன்னாடியே ஒரு க்வெஷ்சனில், ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில், 1974 அண்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து NATP அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட், இவங்களுக்கு யார் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. NATP எக்ஸ்பென்ஷனும் பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் AO எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டாப்பிக்கில் எதுவும் வேணும்னா அக்ரி ரிலேட்டடாக அந்த டாபிக் கமெண்ட் பண்ணுங்கள், நியூ வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.